கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் V3 ஆன்லைன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி மோட்டிவேஷன். கடமையை செய், பலன் எதிர்பாராதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாருமே. ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் செய்கிறோம், நம்மளோட வேலை செய்கிறோம், அதுக்காண்டி பாராட்டு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நம்மளோட வேலையை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான கிரெடிட்ஸ் கிடைச்சே ஆகும், அதுக்கான பலன் கிடைச்சே ஆகும். ஆனால் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு எனக்கு பாராட்டு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணவே கூடாது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பூ இருக்குது, அந்த பூட்டை வந்து ஒரு மனுஷன் போய் கேட்குறாரு, உன்னோட வாசம் நல்லா இருக்கு, அடுத்த வாரம் நாங்கள் திரும்பி வருவோம், அது வரைக்கும் நீ இதே வாசத்தோடு இரு, எக்காரணத்தை கொண்டு இந்த வாசத்தை வந்து யாருக்கும் காமிச்சிடாத, நீ இதை வந்து ஒழிச்சு வச்சிருது, கொஞ்ச நாள் உன் வாசத்தை வந்து வெளியே விடாத, நீ மறைச்சி வச்சிரு, நாங்கள் வந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த வாசத்தை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்லுவார். இதை கேட்டோன்னு அந்த பூ சொல்லும், இல்லைங்க எங்களோட வேலையே இதுதான், இன்னைக்கு வந்தாலும் சரி, இன்னும் 5 வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, எங்களோட வாசம் இதுதான், டெய்லியும் நாங்கள் வாசம் கொடுத்துட்டே தான் இருப்போம், எங்களால் இதை மறைச்செல்லாம் வச்சிருக்கலாம் முடியாது, இது எங்களோட வேலை, இது எங்களோட கடமை, இதை நாங்கள் எப்பயுமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்லிட்டு அந்த பூ சொல்லும். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளோட வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க கிரெடிட் கொடுப்பாங்க, அவங்க நம்மளை பாராட்டுவாங்க, இவங்க நம்மளை பாராட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதுக்காண்டி காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேரம் வந்து வேஸ்ட் ஆகுது. உங்கள் நேரம் வேஸ்ட் ஆகுறதுனால நீங்கள் பின்னுக்கு தள்ளப்படுறீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க, ஒரு பெரிய வேலையை, உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருக்கீங்க. செஞ்சு முடித்தீங்கன்னா அடுத்த சக்ஸஸை நோக்கி ஓடணும். அடுத்த சக்ஸஸ் என்ன, அதுக்கடுத்த சக்ஸஸ் என்ன, அதுக்கடுத்த சக்ஸஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸை நோக்கி மட்டும்தான் ஓடிட்டு இருக்கணும். இந்த சக்ஸஸுக்கு நம்மளுக்கு பாராட்டு வேணும், அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம், அடுத்த சக்ஸஸுக்கு நம்ம உழைப்போம், அப்படி கிடையாது. ஓடிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு வந்து உங்களோட பிஸ்னஸில் வந்து ஒரே ஒரு கஸ்டமர் வந்திருப்பாங்க, நாளைக்கு 10 கஸ்டமர் வருவாங்க, நாளைக்கு 100 கஸ்டமர் வருவாங்க. போதும்பா, 100 கஸ்டமர் வந்துட்டாங்க, இந்த 100 கஸ்டமர் நம்மளை பாராட்டினாலே போதும், கடையை நல்லா நடத்திடலாம் அப்படி நினைக்கூடாது. 100 வந்தால் 200, 200, 300, 1000, 2000 போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கடமையை செய், பலன் எதிர்பாராது. இந்த விஷயத்துக்காண்டி தான் கடமையை செய்யணும், இந்த விஷயத்துக்காண்டி தான் கடமையை செய்யணும்னு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு இதில் பாராட்டு வரலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நல்லவங்களாக சுற்றி உங்களை இருந்தாங்க அப்படின்னா நிச்சயம் அவங்கள பாராட்டுவாங்க. ஆனால் பாராட்டுக்கும் அடுத்து வந்து உங்களை திட்டுறாங்களோ எதுக்குமே நீங்கள் செவிசாய்க்காமல் நீங்கள் போயிட்டு இருந்தால் தான் உங்களை தொடர்ந்து போக முடியும். பாராட்டுறவங்க பாராட்டுவாங்க, குறை சொல்கிறவங்க குறை சொல்லுவாங்க. ஒரு வாட்டி பாராட்டு கிடச்சிருச்சு சொல்லிட்டு நீங்கள் நின்றுவீங்க, திட்டுறாங்கன்னு சொல்லிட்டாலும் நின்றுவீங்க. ஸோ வந்து எதுக்குமே நிற்கக்கூடாது. பாராட்டுறீங்களா, ரொம்ப நன்றி, சந்தோஷமாக சிரிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். உதவி செய்யணும், நிறைய பேருக்கு உதவி செய்யணும். அந்த உதவினால் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கும்னு நினச்சி உதவி செய்யக்கூடாது, உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து ஒரு விஷயத்தைக்காண்டி மட்டும் உழைங்க, அந்த விஷயத்தைக்காண்டி நம்மளுக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கலன்னு நினச்சி நினைக்காதீங்க. நிச்சயம் அதுக்கான பலன் எதிர்காலத்தில் கிடைக்கும். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்காண்டியும் நீங்கள் வெயிட் பண்ணிடாதீங்க, கடமையை செஞ்சுட்டே இருங்க, அதுக்கான பலன் நிச்சயம் உங்களுக்காண்டி கிடைக்கும். போராடிட்டே இருங்க, வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து நல்ல காய்கறிகள், நல்ல பழங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு அது ரிசல்ட் கிடைச்சிடுமா, கிடையாது. கொஞ்ச நாள் ஆகும், ரிசல்ட் கிடைக்க கொஞ்ச நாள் ஆகும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு உடல் பயிற்சி செஞ்சு உங்களோட உடல் எடையை குறைக்கணும்னு விரும்புகிறீங்க, ஒரே நாளில் உங்களால் குறைச்சிட முடியுமா, முடியாது, கொஞ்ச நாள் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் செய்கிற அந்த விஷயத்துக்கு, அந்த வேலைக்கு பாராட்டுகள் கொஞ்ச நாள் ஆகும், கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஐயோ நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு இடத்துல நின்றக்கூடாது. தொடர்ந்து நம்ம ஓடிட்டே இருக்கணும், நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம ஓடிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பாராட்டும் சரி, கிரெடிட்ஸும் சரி, பெரிய பதவி சரி, எல்லாமே கிடைக்கும். எடுத்தோட எல்லாரும் வந்து பணக்காரங்கள் ஆகல, படிப்படியாக தான் ஆனாங்க. அதே மாதிரி நிச்சயம் நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறி பெரியாளாகி நிறைய சம்பாதிச்சு இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல இடத்துல வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். V3 ஆன்லைன் டிவி.